ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒன்றும் இல்லை, பிக் பாஸ் போகிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோவர்ஸ் நிறைய பேருக்கு நான் சொல்லலை, யாருக்குமே சொல்லலை. ஏன்னா அது ப்ரோட்டோகால், யாருக்கும் சொல்லக்கூடாதுன்ட்டு. ஸோ மெயினாக நான் எதுக்கு இந்த வீடியோ பண்ணுறேன்னா, லைஃப்பில் நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களால் முடியாது, உங்களால் அது பண்ண முடியாது, உங்களால் இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களால முடிஞ்சிருக்காது, அவங்க கிவ் அப் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஒரு விஷயத்த. யார் ஒருத்தர் வந்து யார் பேஷன் கேட்காம நம்மளால முடியும், கிவ் அப் பண்ணாமல் அவங்க பேஷனை ஃபாலோ பண்ணுறான்னு அவங்களால கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். அதுக்கு எனக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ கைஸ், யாரும் நெகட்டிவாக பேசினா அதை கண்டுக்காதீங்க, யாரும் உங்களை முடியாதுன்னு சொன்னால் அதை மதிக்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, ஹோல் ஹார்ட்டடாக பண்ணுங்க, கண்டிப்பாக ஒரு நாள் யூ வில் பி அ சக்சஸ்ஃபுல் பர்சன் இன் வாட் யூ லைக். ஸோ ஆல் த பெஸ்ட், நெவர் கிவ் அப். இது சொல்ல தான் இந்த வீடியோ பண்ணுறேன். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். அந்த 50,000 பேர் என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்க, நான் யாருமே இல்லாத போது. எல்லோருக்கும் வணக்கம், சனம் ஷெட்டி பேசுகிறேன். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. தொடர்ந்து இதுவரைக்கும் எனக்கு நீங்கள் அன்பு கொடுத்துருக்கீங்க, உங்களோட சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, என் மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுருக்கீங்க. என்னோட இந்த பிக் பாஸ் ஜேர்னியில் உங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி என்னை நினச்சி என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே வரீங்க, மிக்க நன்றிகள். கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ஐ லவ் யூ ஆல். ப்ளீஸ் கண்டினியூ டு ஷோ யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் டுவர்ட்ஸ் மீ. வணக்கம்.